ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். எல்லாருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நவராத்திரிக்கு வந்து நான் 9 ஸ்பெசிஃபிக் கோலம் வீடியோஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பொதுவாக நவராத்திரி மட்டும் கிடையாது, எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, நார்த் இந்தியாவில் வந்து ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவோம், சவுத் இந்தியாவில் வந்து வேறு கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். சவுத் இந்தியாவிலேயே வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து வேரி ஆகும், அதாவது நம்ம ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேரி ஆகும் இல்லையா. இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து agastyar.org அப்படின்ற வெப்சைட்லேருந்து தான் நான் ப்ரொக்யூர் பண்ணனுங்க. இந்த வெப்சைட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எல்லா கோலம்ஸ், அதாவது அவங்க கோலம்ஸ் அப்படின்ட்டு கூட சொல்லலை, கோல சக்ராஸ் ஆர் யந்த்ராஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா 9 கோலம்ஸுமே வந்து சிவனே வரைஞ்சதாகவும், ஒவ்வொரு நாள், அதாவது அந்த 9 டேஸ் இருக்கும் இல்லையா, 9 டேஸ் வந்து சிவ தாண்டவம் ஆடி நவ தாண்டவம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு டான்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு பேர் இருக்குது. சிவன் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைப் ஆஃப் தாண்டவம் ஆட அந்த கோலம் வரைய அந்த கோலத்திலிருந்து இவால்வ் ஆனது தான் அந்த ஒவ்வொரு துர்கா அவதாரம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கூட இந்த வெப்சைட்டில் இருக்குது. மா கோலமாக போடலாம், இல்லை அரிசி மாவில் போடலாம், கோல மாவு யூஸ் பண்ணக்கூடாது, இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா agastyar.org அப்படின்ற வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டில் இந்த கோலம்ஸ் வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜை எடுத்து நான் மேக்கிங் ஆஃப் த கோலம் வீடியோ ஃபார்மேட்டில் தான் நான் உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் பண்ணி காட்ட போகிறேன். போன வருஷம் நவராத்திரி சீசனுக்கு வந்து இந்த 9 துர்கை அவதாரம் சொல்லிய அந்த ஸ்மால் ஜிஸ்ட் ஸ்டோரி வந்து நான் சொல்லிவிட்டு, ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டில் ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு காரம் நைவேத்தியத்துக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு 9 செட்டை வந்து நான் செஞ்சுருந்தேன். அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய இந்த கோலம் வீடியோஸ்க்கு வந்து ஆடியோ சப்போர்ட் என்னுடைய 2 கசின்ஸ் அஸ்வினி அண்ட் அமிர்தா என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பாடுவாங்க. அஸ்வினி அப்படிங்கிறவங்க சேலத்தில் இருக்காங்க, அவங்க எம்பிஏ முடிச்சுட்டு கரண்ட்லி ஷீஸ் அ ஹோம் மேக்கர். சின்ன வயசுலேருந்தே பஜனை, பாட்டு, கீர்த்தனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆர்வமாக முறையாக கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. குரல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது வந்து அமிர்தா. அமிர்தா இஸ் ஃப்ரம் திருப்பூர். எம்டெக் இன் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா மியூசிக் தெரப்பியும் படிச்சுட்டு இருக்காங்க. கரண்ட்லி வந்து அவங்க ஒரு சின்ன பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாட்டும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இனிமையான குரல். தேங்க்யூ அஸ்வினி அண்ட் அமிர்தா ஃபார் சப்போர்ட்டிங் த ஆடியோ ஃபார் மை வீடியோஸ். ஸோ வாங்க, நவராத்திரி டே 1 கோலம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நவராத்திரி டே 1 கோலம். சிவன் ஆனந்த தாண்டவம் ஆட ரிஷி மண்டல கோலம் வரைய அந்த கோலத்திலிருந்து பிரதிஷ்டையானவங்க ஷைலபுத்ரி தேவி. ஷைலபுத்ரி தேவிக்கு உண்டான ரிஷி மண்டல கோலம் எப்படி வரையிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோக்கு பாட்டு பாடினது அஸ்வினி விக்னேஷ். தேங்க்யூ அஸ்வினி ஃபார் சிங்கிங் திஸ் சாங். செந்தாமரை உன் சிம்மாசனம், சீர்மேவும் செல்வங்கள் உன் குங்குமம், சந்தோஷமே உன் சாம்ராஜ்யம், சகலமும் நீ தரும் சௌபாகியம். செந்தாமரை உம் சிம்மாசனம், சீர்மேவும் செல்வங்கள் உன் குங்குமம், சீரியோரும் தொழில் யாவும் உம் சீதனம், ஸ்ரத்தையோடு செய்வோர்க்கு அது சாசனம். நாராயணன் நெஞ்சம் உன்னாலயம், நாயகி உன் பார்வை வேண்டும் தீனம், நாயகி உன் பார்வை வேண்டும் தீனம். செந்தாமரை உம் சிம்மாசனம், சீர்மேவும் செல்வங்கள் உன் குங்குமம், உன் சோலை மலர்கள் வைரங்களாம், உன் மாளிகை தூண்கள் வைடூர்யமாம், சந்தோஷமே உன் சாம்ராஜ்யம், சகலமும் நீ தரும் சௌபாகியம். செந்தாமரை உன் சிம்மாசனம், சீர்மேவும் செல்வங்கள் உன் குங்குமம், செந்தாமரை.
சிம்மாசனம் சீர்மேவும் செல்வங்கள் உன் குங்குமம். சைலபுத்ரி தேவி பிரதிஷ்டையான ரிஷி மண்டல கோலம் எப்படி வரையிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? இந்த கோலத்தை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.